ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ப்ரெட் லசானியா வந்து பண்ண போகிறேன் ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு இட்டாலியன் டிஷ்ஷு பட் ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் வந்து பண்ணிடலாம் இதுக்கு வந்து லசானியா ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து கிடைக்கும் பட் நான் இன்னைக்கு வந்து அந்த லசானியா ஷீட் வச்சு பண்ண இல்லை அதுக்கு போது ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து பிரெட் வச்சு பண்ண போகிறேன் இந்த லசானியா ஷீட்டு அப்படின்றது என்னென்னு மைதா மாவில் ஒரு மெல்லிஸான லேயர் ஷீட் மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க ஸ்டோர்லலாம் வந்து ஈஸியாகவே வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி அப்படின்னா நிறைய பேர் வந்து வருவாங்க ஸோ அந்த டைமில் நமக்கு அந்த ஷீட் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும் பட் ஒரு ஃபேமிலி ஆஃப் டூ இருக்கிறப்போ வந்து அதை நம்ம வந்து ஒரு டூலேருந்து த்ரீ ஷீட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிரும் நம்மளால் அடிக்கடிலாம் இதை செஞ்சு சாப்பிட முடியாது ஹெல்த்துக்கு வந்து நல்லதும் இல்லை ஸோ அதனால் நான் அதை வந்து வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரெட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் பட் கம் வந்து ரியலி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்தது நான் இதை வந்து பண்ணிவிட்டு சாப்பிட்டு நல்லா வந்தால் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன்னே இப்போ இல்லை எல்லா டிஷ்ஷஸுமே நான் அப்படி தான் வந்து நான் பண்ணுவேன் பிகாஸ் நானும் குக்கிங்க்கு வந்து ரொம்ப நியூ தான் பட் இந்த இது வந்து நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள் லசானியாக தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக என்கிட்ட வந்து மஷ்ரூமும் பட்டாணியும் வந்து இருக்குது ஸோ அதில் தான் நான் வந்து பண்ண போகிறேன் நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள் வேணால் யூஸ் பண்ணலாம் கேரட் பொட்டேட்டோ பன்னீர் ஈவன் சிக்கன் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட வந்து சேர்த்து வைப்பாங்க பட் இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள்ஸ் தான் வந்து சேர்க்க போகிறேன் ஸோ எல்லாமே வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சார்ட் பண்ணிக்கலாம் ஸோ லசானியா பொறுத்த வரைக்கும் நமக்கு லேயரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்லாம் வந்து நம்ம சார்ட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுருக்கேன் ஸோ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கார்லிக் இருக்குது இல்லையா ஸோ அதாவது பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் சைடில் வந்து நான் இதுக்கு வந்து ஒயிட் சாஸ் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ அதுவும் நான் வந்து பேரில் ரெடி பண்ண போகிறேன் ஸோ இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து சார்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஒயிட் சாஸ் வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி ப்ரெட்டு வந்து ஸ்லைஸ் நம்ம எடுத்து அதை ரோல் பண்ணணும் நான் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மொசரலா சீஸ் வந்து தேவைப்படும் ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த ரெசிபிக்கு ஸோ ஆனியன் வந்து உங்களுக்கு நல்லா வந்து குக் ஆகணும் அப்படின்னு வந்து கிடையாதுங்க ஏன்னா வந்து நம்ம திரும்பி வந்து ஓவனில் வந்து பேக் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆனாலே வந்து போதும் மிச்சத்துக்கு வந்து நம்ம பேக் பண்ணுறப்ப குக் ஆகிரும் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா லசானியா ஷீட்டுன்னு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அன்குக்கடாக தான் வச்சு மாவு இல்லையா ஸோ அன்குக்கடாக இருக்கும் நீங்கள் அந்த ஷீட் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஓவன் இருக்கும் பாருங்கள் இந்த கேக்லாம் வந்து பேக் பண்ணுவாங்க பேக்கரிஸில் ஸோ அந்த ஓவனில் வச்சால் மட்டுந்தான் அது வந்து குக் ஆகும் பட் இன்னைக்கு நம்ம வந்து ப்ரெட்டில் வச்சு பண்ணுறதுனால நம்ம நார்மலாக இந்த ஹீட் பண்ணுறதுக்கெலாம் ஓவன் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஓவன்லேயே வச்சு பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து அந்த ஓவனில் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து மஷ்ரூமும் பட்டாணியும் வந்து போட்டுட்டேன் லைட்டாக வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க மஷ்ரூம்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி எதுவும் வந்து சேர்த்துக்க வேண்டாம் நல்லா இது ரெண்டும் குக்கானதுக்கப்புறமா நான் வந்து தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லசானியாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டொமேட்டோ கெச்சப்பும் சில்லி சாஸ் இருக்கும் இல்லையா ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு லேரியில் போடுவாங்க பட் நான் இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து பண்ணலை ஸோ அதனால் ஒரு தக்காளியை வந்து நான் நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து ஊற்றிக்க போகிறேன் இது கூட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து இந்த லசானியாக இந்தியன் ஸ்டைலில் தான் வந்து பண்ணுறேன் அவங்களுக்கு பர்ஃபெக்ட் அந்த இட்டாலியன் டேஸ்ட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சில்லி சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர்லாம் சேர்க்காம அதுக்கு பதில் வந்து நீங்கள் பார்ஸ்லே கிடைக்கும் ஸ்டோவ்ஸ்லலாம் பார்ஸ்லேன்னு ஒன்று வந்து கிடைக்கும் ஸோ அந்த பவுடர் போடலாம் அதே மாதிரி ஆரியானோ வந்து போடுவாங்க ஹர்ப் மிக்ஸுன்னு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த இட்டாலியன் டேஸ்ட் வந்து கிடைக்கும் பட் நான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம எப்படி வந்து இதை பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து காமிக்கிறேன் ஸோ வெஜிடபிள் நல்லா வந்து குக்காகிடுச்சு தக்காளி அரைச்சி ஊற்றினோம் இல்லையா அதையும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து போட்டு ரெடி பண்ணி சைடில் வந்து வச்சிடலாம் இப்போ அடுத்து நம்ம வந்து சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ நான் இந்த ஒயிட் சாஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பட்டர் ஒரு நல்ல சின்ன கியூப் பட்டர் வந்து போட்டுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு நான் ஆக்சுவலாக அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாயில் வந்து நீங்கள் நல்லா வந்து குதிச்ச பாயில் எடுத்தாலும் ஓகே இல்லை நார்மல் பிளைன் மில்க் எடுத்தாலும் ஓகே பிகாஸ் நம்ம எப்படியும் அதை வந்து நம்ம கொதிக்க வைக்க தான் போகிறோம் ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா அதில் சால்ட்டும் நான் வந்து பெப்பர் தூள் வந்து போட்டிருக்கேன் ஒயிட் பெப்பர் வந்து தான் இன்னும் நல்லாயிருக்கும் கலர் வந்து மாறாமல் இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஹேர்ப்ஸ்லாம் வந்து கிடைக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் இத்தாலியன் டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ இதை போட்டுட்டு நல்லா விஸ்க் வச்சோ இல்லை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சோ பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து பால் வந்து நல்லா கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்து ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக வந்து ஆகிடும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா வந்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே வந்து கொஞ்சம் திக்காகும் ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற எடுத்து போடுறப்ப பாருங்கள் நீங்கள் இன்னுமே நல்லா வந்து திக்காக இருக்கும் ஸோ நான் வந்து இப்போது இந்த பவுலில் தான் வந்து வைக்க போகிறேன் ஸோ இதில் வந்து எத்தனை பிரெட் வந்து செட் ஆகும் அப்படின்றதுக்காக கவுண்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் எனக்கு வந்து ஒரு மூணு பிரெட் வந்து தேவைப்பட்டது ஸோ இப்போ அந்த ப்ரெட் வந்து நம்ம வந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா அந்த சாஸு நம்ம பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் அந்த ஃபில்லிங்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஊராது ஸோ அதுக்காக பிரெட்டை வந்து நல்லா மெல்லிஸாக வந்து ரோல் பண்ணிடணும் மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு பண்ணிடுங்க நான் சொன்னேன் இல்லையா லசானியா ஷீட் அது ரொம்ப வந்து தின்னாக இருக்கும் ஸோ அதனால்தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம் ப்ரெட்டை வந்து நல்லா வந்து தின்னாக வந்து நீங்கள் வந்து ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த லசானியாவே வந்து ஒரு சிலவங்க வந்து இன்னொரு விதமாக பண்ணுவாங்க லைக் பாஸ்தா இருக்குல்ல அந்த பாஸ்தாவை வந்து நல்லா தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துட்டு இந்த லேயரிங் லேயரிங் பண்ணுறப்போ பாஸ்தாவை வந்து சேர்த்துப்பாங்க அதாவது ப்ரெட்டுக்கு ரீப்ளேஸ் வந்து அந்த பாஸ்தா வந்து சேர்த்துப்பாங்க அந்த மாதிரி பண்ணியும் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து தின்னாக வந்து தேய்ச்சிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஹோல் வீட் ப்ரெட் தான் வந்து எடுத்துருக்குறேன் ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் நான் ரோல் பண்ணுறதுக்கு கீழே ஒரு மேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதை வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் சிலிகான் மேட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இப்போ நம்மளோட இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சி நான் கூடவே வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் இந்த மொசரலா பீஸ் ஐ மீன் பீஸாக்கு போடுற மொசரலா சீஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதிலே சடார் சீஸ்னு ஒன்று இருக்குது அது இன்னுமே நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக ஸோ இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நான் ஓவனை வந்து ஃபைவ் மினிட்ஸில் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஹாட்டாக இருக்கும் ஸோ தட் நம்ம உள்ளே வச்ச உடனே நான் டக்குன்னு வந்து ஹீட் ஆகும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன் அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த ஒயிட் க்ரீம் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம பண்ணுறப்போ ரொம்ப தன் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து திக்காயிடுச்சு ஒரு க்ரீம் மாதிரி அடுத்து ஒரு ப்ரெட் வந்து வச்சுட்டு மேலே வந்து நம்மளோட சீஸ் ஸோ இந்த மாதிரி கிரேட்டட் முசுரலா சீஸ் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்லைஸ் சீஸும் இருக்குது பட் அது வந்து ரொம் ஒரே இடத்துல தான் இருக்கும் சைட்லலாம் வந்து போகாது ஸோ அதனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி கிரேட்டட் சீஸ் தான் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இதே தாங்க இதே லேயரிங் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கிற வரைக்கும் வந்து பண்ணணும் இதே மாதிரி தான் வந்து லேயரிங் வந்து கரெக்டாக தான் பண்ணணுமா அப்படின்னு இல்லை ஸோ உங்களோட விஷ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெட் வெஜ்ட்டு அப்புறம் மேலே சீஸ் போட்டு அப்புறமா வெஜிடபிள்ஸ் போடலாம் எப்படி வேணால் போடலாம் ஸோ லேயரிங் வந்து நம்மளுடைய விஷ் தான் ஸோ நான் வந்து எல்லாத்தையும் லேயரிங் மொத்தத்தையும் வந்து பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பராக எல்லாமே வந்து லேயரிங் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து ஓவனில் வச்சிடலாம் ஸோ நான் வந்து நார்மல் ஓவனில் தாங்க வைக்க போகிறேன் ஸோ அதனால் நான் கண்டினியூஸாக வந்து எயிட் மினிட்ஸ் வைக்க போகிறது கிடையாது நான் வந்து டூ ஹவர்ஸ் ஸ்க் பண்ண போகிறேன் ஸோ ஃபோர் மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கேப் விட்டுட்டு திரும்பியும் வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் வைக்க போகிறேன் ஏன்னா நார்மல் ஓவனில் வந்து கண்டினியூஸாக வைச்சா என்ன ஆகும்னு தெரியல அதனால தான் நான் பிரேக் விட்டு வைக்கிறேன் டடா நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரெட் லசாணியா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் சின்ன ஸ்பேச்சுலா அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான வந்து கரண்டி அதாவது ஸ்பூன் இருந்ததுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் சமைச்சீஸியாக சூப்பராக இருந்ததுங்க ஸோ இந்த குவான்டிட்டி வந்து ரெண்டு பேருக்கு வந்து தாராளமாக இருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸு சீஸு பிரெட் எல்லாமே போட்டிருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்கு இது கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து செல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்